வணக்கம். ராஞ்சி டெஸ்ட்ல இந்தியன் டீம் ஜெயிச்சு அப்படியே லீடிங்ல இருக்காங்க. இந்த இந்தியன் டீமுடைய வெற்றிக்கு அப்புறமா அந்த டீம்ல நடந்த சில முக்கியமான நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் அப்படி நம்ம ஒன்னா பார்த்துடலாம். முதல் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ருவ் ஜுரல் அப்படின்ற ஒரு பிளேயர் இந்தியன் டீமுக்கு கிடைச்சது தான். அதை நம்ம பாராட்டியே ஆகணும். கிடைச்ச சான்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, த்ருவ் ஜுரல் அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். கிடைச்ச ஒவ்வொரு சான்ஸ்லையுமே நல்லா விளையாண்டார் அவர். ராஜ்கோட்லேயும் நல்ல இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ராஞ்சியில் எங்கே தேவையோ அங்கே அடித்தார் பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு கட்டத்தில் 177/7 இந்தியன் டீம் தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது இவர் குல்தீப் யாதவோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு முக்கியமான 90 ரன்ஸ் அடித்தார். அந்த 90 ரன்ஸ் தான் இந்தியன் டீமை காப்பாத்துச்சு. அதனால தான் அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வேறு கொடுத்தாங்க. அவருடைய ஆட்டம் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அவருடைய கிளாசிக்கலான ஒரு இன்னிங்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா அவர் ஆடுற விதம் ரொம்ப அருமையாக இருந்தது, பார்த்துட்டே இருக்கலான்னு தோணுது. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு உண்டான அந்த கிளாசிக் அவர்கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அவளை விளையாண்ட விதம், அவருடைய ஃபுட்வொர்க், அப்புறமா பேசஸ் அவர் சமாளித்தது அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக இருந்ததோ, செகண்ட் இன்னிங்ஸில் விளையாண்டாரு பாருங்க. அந்த டே ஃபோரில் ஒரு க்ரூஷியலான சுச்சுவேஷனில் இந்தியாவுடைய விக்கெட்ஸ் ஏர்லியராக போயிட்டே இருந்திருக்கு, மறுபடியும் அப்பேற்பட்ட ஒரு ஃபார்மை கொண்டு வந்தார். ஒரு டென்ஸான சுச்சுவேஷனில் ஒரு க்ரூஷியலாக 39 ரன்ஸ் அடித்தார். அதுதான் வெற்றிக்கு காரணமாயிடுச்சு. ஸோ அவருடைய மேட்ச் டெக்னிக், பேட்டிங் ஸ்கில் அப்படின்னு எல்லாமே நல்லா இருந்திருக்கு. கேஎஸ் பரத் இல்லாத போது இவர் உள்ளே வந்து அந்த சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டார். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி டெஸ்ட் ஃபார்மட்டில் பண்ட் இல்லாத குறைய ஒருத்தர் தீர்த்து வைக்கணும். அதாவது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் ஒரு பொறுப்பு எடுத்து அந்த இன்னிங்ஸை கொண்டு போகணும். அது த்ருவ் ஜுரல் அற்புதமாக பண்ணிட்டார். இதில் வர அடுத்த முக்கியமான பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, சுப்மன் கில்லுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்மன் கில் மேலே பல தரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. கண்டினியூஸாக ஒரு 50 போடல, ஒரு 9 டெஸ்ட் இன்னிங்ஸில் எதுவுமே ஒரு 50 போடலை அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் வச்சாங்க. அதுக்கப்புறமா அவர் அப்படியே அந்த விமர்சனத்துக்கெல்லாம் நல்லா பதிலடி கொடுத்தாரு. கரெக்டான டைமில் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கெல்லாம் சுப்மன் கில் ஒரு அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அவருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் எல்லாமே செகண்ட் இன்னிங்ஸில் வந்தது தான். அந்த செகண்ட் இன்னிங்ஸில் ஒவ்வொருமே இந்தியன் டீமுடைய வெற்றிக்கு இவர் ஒரு காரணமாயிட்டார். முக்கியமாக ராஞ்சியில் டே ஃபோரில் இவர் ஆடினதால தான் இந்தியன் டீம் தோல்விலேருந்து தழுவினாங்க. இவர் உண்மையிலேயே பயங்கரமாக விளையாண்டார். உதாரணத்துக்கு ஒரு கட்டத்தில் இங்கிலாண்டுடைய ஸ்பின் அட்டாக் பயங்கரமாக ஒக்கோட்டாச்சு. ஷோயப் பஷீருடைய ஓவரில் இந்தியன் பேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் திணறினாங்க. ஆனால் அவருக்கு எதிராக இவர் சிக்ஸ்லாம் அடித்தார். அந்த ஸ்பின் அட்டாக் எதிராக அவர் விளையாடினது, அதே மாதிரி பேஸ் அட்டாக் எதிராக அவர் சமாளித்தது அப்படின்னு இவருடைய அந்த கிளாசிக்கலான இன்னிங்ஸ் இருக்குல்ல, அது சூப்பராக ஒர்க்கோட்டாச்சு. ஸோ சுப்மன் கில்லுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஜாரா இல்லாத குறைய அவர் தீர்த்து வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதோடைய முதல் படி தான் இது, நம்பர் 3 அப்படின்ற ஒரு இடம். அது நல்லாவே கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா சுப்மன் கில் தான் ஃப்யூச்சராக இருக்க போகிறாரு. அவர் தான் நம்பர் 3 எப்போதுமே இருக்க போகிறாரு இந்த டெஸ்ட் ஃபார்மட்டில். இதில் வர இன்னொரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ்ங்க, அதாவது எந்த ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ், கீ பிளேயர்ஸ் இல்லாமலேயே இந்தியன் டீம் இந்த ராஞ்சி டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு ட்ரிக்கியான ஹோம் டெஸ்ட்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு க்ரூஷியலான டெஸ்ட்டில் இந்தியன் டீம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது வந்து உண்மையிலே பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த டெஸ்ட்டில் யாருமே முக்கியமான பிளேயர்ஸ்னு யாருமே இல்லை. ஒரு சீனியர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னால் அங்கே டாப்பில் ரோஹித் சர்மா இருக்கார், அப்படியே அஸ்வின் ஜடேஜா இருக்காங்க, அவ்வளோதான். மற்றவங்க எல்லோருமே கிட்டத்தட்ட ஒரு புதுமுகங்கள் மாதிரி தான். இந்த ராஞ்சி டெஸ்ட்டில் பும்ரா, ஷமி, விராட் கோலி, கேஎல் ராகுல் மற்றும் ரிஷப் பண்ட்டுன்னு எந்த ஒரு கீ பிளேயர்ஸ், ஸ்டார் பிளேயர்ஸ் இல்லை. இருந்தாலும் இந்தியன் டீம் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான அந்த ராஞ்சி டெஸ்ட்டில் அழகாக ஜெயிச்சிட்டாங்க. இந்த கீ பிளேயர்ஸ் இல்லாமல் இந்தியன் டீம் ஜெயிச்சது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது ஏன் அப்படின்னா, எதுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னா, நம்ம சொன்ன இந்த பிளேயர்ஸ் எல்லோருமே டெஸ்ட் டீமுடைய ஒரு கோராக இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் எல்லா இடங்கள்லையுமே இவங்க வந்து டெஸ்ட் ஃபார்மட்டில் ஒரு மேட்ச் வின்னராக இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாமலேயே இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் பென் ஸ்டோக்ஸ் மாதிரியான ஒரு கேப்டன்சிக்கு எதிராக. அவருடைய கேப்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேப்டன்சிக்கு எதிராக ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி நல்லா ஒர்க் அவுட் ஆகி அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியாவுடைய ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் டீமாக தான் இது பார்க்கப்படுது. அதை வச்சு இந்தியன் டீம் ஜெயிச்சிருக்காங்க மிகப்பெரிய விஷயம். அடுத்து முக்கியமான பாசிட்டிவ்,
இந்த பேஸ்பால் பேஸ்பால் அப்படின்றாங்கல்ல, அது வந்து இந்தியாவுடைய கண்டிஷனில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் பேஸ்பால் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த ஒரு அப்ரோச் வந்து பல இடங்களில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்பேற்பட்ட பேஸ்பால் கிரிக்கெட்டையே டோட்டலாக நொறுக்கிட்டாங்க இந்தியன் டீம். அதுதான் இங்கே மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட் தான் டாப் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, அந்த பேஸ்பாலுக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்கும் இந்தியன் டீமில் ஆள் இருக்காங்க அப்படின்னு இப்போது ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கு உதாரணம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நம்ம சொல்லலாம். அவருடைய இன்னிங்ஸ் வந்து கவுண்டர் அட்டாக் இன்னிங்ஸ் தான், ஈக்குவலாக பேஸ்பால் இன்னிங்ஸ் தான் அவர் ஆடுறாரு. ஒத்தால் டோட்டலாக முடிச்சுடுவார். ஸோ இப்பேற்பட்ட மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ்லாம் இந்த ராஞ்சி டெஸ்ட் மூலமாக நடந்திருக்கு. ஒரு நல்ல விஷயம், ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சியும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் ஏதாவது இந்த பாசிட்டிவ் திங்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்களும் அந்த பாசிட்டிவை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.